ராணுவ வீரரை திமுக கவுன்சிலர் கொலை செய்த விவகாரம். குண்டர் தடுப்பில் கைது செய்ய டிஜிபியிடம் மனு. அடிக்கடி விடுப்பு எடுக்கும் ஆசிரியர்கள் லிஸ்ட் உடனே வேண்டும், தொடக்க கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை. சார் பதிவாளர் ஆர்ப்பாட்ட திட்டம் ஐஜி அதிரடியால் விஸ்வானமானது. திமுகவினரின் அகம்பாவம் எல்லை மீறிவிட்டது, நாராயணன் திருப்பதி ஆவேசம். தமிழக பாஜகவினருக்கு கிடைக்கும் கவர்னர் பதவி, காங்கிரஸ் தலைவர்கள் புலம்பல். இடைத்தேர்தலில் ஓட்டு போட 12 வித ஆவணங்கள் காண்பிக்கலாம், தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. கத்தியை காட்டி ரயில்வே போலீசாரை மிரட்டிய ஆசாமி, திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பரபரப்பு. கடந்த ஆண்டில் 231 குழந்தைகள் ரயில்வே ஸ்டேஷன்களில் மீட்பு, மதுரையில் மட்டும் 176 குழந்தைகளை மீட்டது போலீஸ். களை கட்டிய அந்தோணியார் திருவிழா, ஜல்லிக்கட்டை ரசித்த திரளான மக்கள். பாசன வேளாண்மை மேம்படுத்த 3000 கோடி கடன், உலக வங்கியிடம் கேட்க திட்டம். காஞ்சிபுரத்தில் 3 டன் கடத்தல் அரிசி பறிமுதல், தப்பி செல்ல முயன்ற வேனை சுற்றி வளைத்தது போலீஸ். நெல் கொள்முதலுக்கு விவசாயிகளிடம் கமிஷன், 90 தற்காலிக ஊழியர்கள் டிஸ்மிஸ். ஈரோடு இடைத்தேர்தல் நியாயமாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி, கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஹைகோர்ட்டில் பதில். 4175 LHB வகை பெட்டிகள் தயார், 10 மாதத்தில் தயாரித்தது ரயில்வே. முதல்வரின் ஆராய்ச்சி நிதியுதவி திட்டம் மார்ச் 15 வரை விண்ணப்பிக்க அரசு உத்தரவு. அக்னி வீரர்கள் தேர்வு தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் நடக்கிறது. குரூப் 2 தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வெளியீடு, TNPSC இணையதளத்தில் டவுன்லோட் செய்யலாம். 16,000 மெகாவாட்டை தாண்டியது தமிழக மின் தேவை, இந்த ஆண்டில் புதிய உச்சம். தமிழகத்தில் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம், ஏரிகளில் குறையுது நீர்மட்டம், ஏரிகளில் குறையுது நீர்மட்டம். துருக்கியில் தொடர்கிறது பூகம்ப மீட்பு பணி, இடிபாடுகளில் சிக்கிய சிறுவன் சிறுமி 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. மாவட்ட செயலர் பதவிக்கு 1 கோடி ரூபாய் பணம் கேட்டதாக புகார், தேர்தல் செலவுக்கு கடன் கேட்டதாக KP முனுசாமி பதில். மகனை கொன்றவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள், கிருஷ்ணகிரியில் அடித்துக் கொல்லப்பட்ட ராணுவ வீரரின் தந்தை ஆவேசம். தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்து 25 சவரன் நகை திருட்டு, ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வீட்டில் கைவரிசை. மெட்ரோ நுழைவு வாயிலில் அலுமினியம் திருடிய இருவர் கைது, மது குடிக்க திருடியதாக வாக்குமூலம். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் மீது போக்சோ வழக்கு, இருவரையும் தற்காலிக பணிநீக்கம் செய்து உத்தரவு. மதுரை கோட்ட ரயில்வே ஸ்டேஷன்களில் கடந்த 2022 231 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். திருவெம்பாவை பாடி அசத்திய இஸ்லாமிய பெண் அரசு ஊழியர், பகவத்கீதை பரிசளித்து பாராட்டிய கலெக்டர் மகாகவி. காஞ்சிபுரம் அடுத்துள்ள ஸ்ரீ திருப்புட்குழி பெருமாள் கோவிலில் பிரமோற்சவம், பெருமாளுக்கு 3ஆம் நாள் பூஜைகளுடன் தேதி உலா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நத்தம்பட்டி குழுந்தீஸ்வரர் கோவில் மலையில் தீ விபத்து ஏற்பட்டது.